இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கு தலைப்பாகவே தியாகத்தின் நிறம் பச்சை என்பதாக வைத்திருக்கின்றோம். இந்திய தேசிய கொடியை பார்த்தல் என்று சொன்னால் மேலே சிகப்பு, நடுவில் வெள்ளை, கீழே பச்சை என்று இருக்கும். சொல்லுவார்கள், சிகப்பு என்பது இந்துக்களை, வெள்ளை என்பது கிறிஸ்துவர்களை, பச்சை என்பது முஸ்லீம்களை குறிக்கும் என்று சொல்வார்கள். இன்னொன்று சொல்வார்கள், சிகப்பு என்பது தியாகத்தை, வெள்ளை என்பது சமாதானத்தை, பச்சை என்பது இந்திய நாட்டின் பசுமையை குறிக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மை என்னவென்று தேடி பார்த்தோம் என்று சொன்னால், சிகப்பு என்பது இஸ்லாமியர்களுடைய இரத்தத்தை குறிக்கும், வெள்ளை என்பது இந்த நாட்டு விடுதலைக்காக வேண்டி ஆங்கிலருடன் அவர்கள் மேற்கொண்ட பலவிதமான சமாதான பேச்சுவார்த்தைகளை வெள்ளை என்பது குறிக்கும், கீழே பச்சை என்பது நம்முடைய இஸ்லாமியர்கள் இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி கொடுத்த தங்களுடைய பசுமையான வளங்களை குறிக்கும். காரணம், அந்த தேசிய கொடியை வடிவமைத்தது முஸ்லிம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்திய விடுதலைக்காக, இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி எவ்வளவுக்கு எவ்வளவு பாடுபட்டார் என்பதை வரலாறுகள் மறைத்திருக்கின்றது. நாமும் மறைத்து அதை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எந்த சமுதாயம் தன்னுடைய வரலாற்றை அறிந்து கொள்ளவில்லையோ, தன்னுடைய கடந்த கால நிகழ்வுகளை தெரிந்து கொள்ளவில்லையோ, அந்த சமுதாயம் முன்னேறாது என்பதை நமக்கு பல வரலாற்று சம்பவங்கள் நிகழ்த்தி கொண்டே இருக்கின்றன. காந்தியினுடைய பேரர் ஒரு நூல் எழுதுகின்றார். அதில் குறிப்பிட்டு காட்டுகின்றார், இந்திய விடுதலை போரில் எத்தனையோ மக்கள் பாடுபட்டார்கள், ஆனால் தங்களுடைய விகிதாச்சாரத்தை தாண்டி பாடுபட்ட மக்கள் இஸ்லாம் என்பதாக குறிப்பிட்டு காட்டுகின்றார். நாட்டு விடுதலைக்கு, பிரிவினைக்கு காரணம் ஜின்னா என்பதாக இன்றைய காவிகள் வரை சூட்டக்கூடிய இந்த காலகட்டத்தில், நாடு பிரிவினை ஆவதற்கு காரணம் முஸ்லிம்கள் அல்ல, அதிலும் காவிக்காரர்கள் என்பதை நம்முடைய அந்த நூலில் சுட்டி காட்டுகின்றார். மறைந்த குஷ்வத் சிங் என்ற மிகப்பெரிய எழுத்தாளர் அவர் சொல்லி காட்டுகின்றார், இன்றைய இந்த நேரத்திலே சிறைச்சாலையில் கூடிய இஸ்லாமியர்கள் எந்த அளவிற்கு தங்களுடைய விகிதாச்சாரத்தை விட அதிகமாக இருக்கின்றார்கள். இந்தியாவில் கூடிய எல்லா சிறைச்சாலையும் கணக்கிட்டு பார்த்தோம் என்று சொன்னார், நாம் இன்று தமிழகத்திலும் இந்தியாவிலும் எங்களுக்கு 3% ஒதுக்கீடு வேண்டும், 5 வேண்டும், 7 வேண்டும் என்று கேட்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 12% மக்கள் இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சிறைச்சாலையில் கூடிய மொத்த கைதிகளுடைய எண்ணிக்கை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த 12% அதிகமாகத்தான் நம்முடைய இஸ்லாமிய கைதிகள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பொய்யான காரணங்களுக்காக, பொய்யான குற்றச்சாட்டுகளுக்காக வேண்டிய சிறைச்சாலை அவதிப்படக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் இந்த காலகட்டத்தில். அதே போன்று இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்டவர்கள், தங்களுடைய விகிதாச்சாரத்தை விட அதிகமாக பாடுபட்டவர்கள், ரத்தம் சிந்தியவர்கள், பொருள் கொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதை மறைந்த எழுத்தாளர் குஷ்வந்த் சிங் அவர்கள் தங்களுடைய நூலிலே குறிப்பிட்டு காட்டுகிறார் என்று சொன்னால், நாம் என்ன செய்திருக்கின்றோம்? அன்று நமக்காக வேண்டி பாடுபட்டார்கள், நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக, நம்முடைய இஸ்லாத்தினுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்காக, ஏகாதிபத்திய ஆட்சி ஒழிப்பதற்காக வேண்டி இஸ்லாத்தினுடைய, இந்தியாவுடைய அந்த சுதந்திர முழக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் முஸ்லிம்கள். பின்னால் வந்து ஒட்டி கொண்டவர்கள் தான் அடுத்தவர்கள். இன்று ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு மாணவர்களிடத்திலும் கொண்டு போய் ஒரு போட்டோவை காட்டணும்னு சொன்னா, இது காந்தி, இது நேரு, இது சுபாஷ் சந்திர போஸ்னு சொல்லுவாங்க. ஆனா சுதந்திரத்துக்காக பாடுபட்ட நம்முடைய தலைவர்களுடைய போட்டோவை, இதை போய் யாரும் போய் காட்டினா, காகிதத்துடைய போட்டோ காட்டின யாருன்னு சொல்லுவான்? ஆளுநர் ஷானவாஸ் ஒருத்தர் சொல்லும் போது, அவருடைய திரைப்படத்தை எடுப்பதற்காக வேண்டி போட்டோவை கொண்டு போய் காலேஜ் பிள்ளைங்க போய் காட்டிருக்காரு, காகிதம் ராமத்தல்லாருடைய போட்டோவை போய், இது யாரு அப்படின்னு சொன்னோன்னு ஒருத்தன் சொல்லுவான், இது ஏம் ஹனிஃபா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த அளவுக்கு தான் நம்முடைய தியாகிகளுடைய அந்த சிறப்புகள் எல்லாம் வெளிக்கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கணும். மௌலானா முகமது அலியுடைய போட்டோவை யாராச்சும் காட்டணும் பார்த்திருக்கிறோமா? அல்லது நேதா சுபாஷ் சந்திர போஸுக்காக வேண்டி தங்களுடைய சொத்தை எல்லாம் அள்ளி கொடுத்த வள்ளல் ஹபீப் முகமதுடைய போட்டோ நம்ம காட்டிருக்கிறோமா? கப்பலுடைய தமிழ் என்று சொல்லப்படக்கூடிய வாவுசுடைய முகல் அதுக்கு தெரியும், ஆனா அவருக்கு பொருளுதவி கொடுத்த வள்ளல்களுடைய போட்டோ நம்ம யாராச்சும் காட்டிருக்கிறோமா? தெரியாது. ஏன்னா நாமும் மறந்து வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? இந்தியா உருவாக்கியது முஸ்லிம்கள். இந்தியான்ற ஒரு நாடே கிடையாது. வரலாற்றை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்தியா என்பது பல சமஸ்தானங்களை கொண்ட ஒரு பிரதேசம், பல நாடுகள், பல பகுதிகளை கொண்ட பிரதேசம். தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி சோழநாடு, சேர நாடு, பாண்டிய நாடு, அதே போன்று டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய பல சமஸ்தானங்கள், குட்டி குட்டி ராஜாக்கள் ஆண்டு கொண்டிருந்த ஒரு பல பகுதிகள் தான் இந்தியா. ஆனால் அதை உருவாக்கியவர்கள் முஸ்லிம்கள். எல்லோரையும் அரவணைத்து, எல்லோரையும் ஒன்றாக இணைத்து அகன்ற பாரந்தம் என்ற கனவை நம்முடைய மத்தியில் உருவாக்கியவர்கள் முஸ்லீம் என்பதை வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஏறக்குறைய 500 ஆண்டு காலம் அகன்ற இந்தியாவை, அகன்ற பாரத்தை ஆண்டு கொண்டவர்கள் இஸ்லாமியர்கள்.
ஆனால் இன்னைக்கு காட்டி கொடுத்தவர்கள், கூட்டி கொடுத்தவர்கள், அவர்களுக்கு மாமா வேலை செய்தவர்கள், இப்படி அவர்களுக்கான அடிமை சேவகம் செய்தவர்கள் ஆட்சி கட்டில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதற்கான ரத்தம் சிந்தி உழைத்தவர்கள், அதற்காக பாடுபட்டவர்கள், அதற்காக தங்களுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் துறந்தவர்கள், இன்னும் சொல்ல போனால் காயதமலத்தில் அமுத்தலாய் அவர்கள் பிஏ படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சுதந்திர போருடைய முழக்கம் எழுகின்றது. அனைவரும் படிப்பை விட்டு விட்டு வார்கள் என்று சொல்கின்றார்கள். தன்னுடைய தந்தையார் சொன்ன உடனே தான் படித்துக் கொண்டது பிஏ படிப்பை கூட விட்டுவிட்டு சுதந்திர போராட்டத்தில் குதிக்கிறார்கள் என்று சொன்னால், உலமாக்கள் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்வது கடமை என்று நமக்கு வலியுறுத்தி சொன்னார்கள். சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொள்பவர்கள் அது மட்டும் அவருடைய மொழியான ஆங்கிலத்தை கற்பது ஹராம் என்று நமக்கு சொன்னார்கள். ஆனால் இன்று நாம் பின்தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றோமே, ஆங்கிலத்தை கற்பது ஹராம் என்று சொல்லி சுதந்திர போராட்டத்தில் நம்முடைய கல்வியை தியாகம் செய்தோம், நம்முடைய பொருளை தியாகம் செய்தோம், நம்முடைய உடல் பொருள் ஆமை அத்தனையும் தியாகம் செய்தோம். ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். இதற்கு காரணம் அவர்கள் நாம் தான். நம்முடைய வளரும் தலைமுறையினருக்கு, நம்முடைய வளர்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு இதை பற்றி ஏதாவது சொல்லியிருக்கின்றோமா? என்றைக்காவது எடுத்துரைக்கின்றோமா? சுதந்திர போராட்டத்தில் பாடுபட்ட மக்கள் குறித்து ஏதாவது ஒரு செய்தி நம்முடைய மக்களுக்கு சொல்லிக்கின்றோமா? நாம் என்ன 50 வருடத்திற்கு பிறகு வந்த மக்களா? நாமும் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் தானே. நம்முடைய ஊரில் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட எத்தனை மக்கள் இருந்திருப்பார்கள்? அவர்களை கௌரவப்படுத்திருக்கின்றோமா? அவர்களை கண்ணியப்படுத்திருக்கணுமா? உலகத்தில் குறிப்பாக தமிழகத்தில் எத்தனை அமைப்புகள் இருக்கின்றன? என்றைக்காவது ஒரு நாள் சுதந்திர போராட்டத்திற்காண்டி ஒரு கொடி ஏற்றி வைத்து, அல்லது சுதந்திர போராட்டத்தில் பாடுபட்ட நம்முடைய மக்களை எல்லாம் வரவழைத்து, அல்லது அவர்கள் மௌத்தாகி போனாலும் கூட அவர்களை பற்றி நினைவு கூறக்கூடிய ஒரு செய்தி நாம் சொல்லியிருக்கின்றோம் நம்முடைய மக்களுக்கு. எத்தனை அமைப்புகள், இன்று ஒரு அமைப்பு, நாளை ஒரு அமைப்பு என்று புற்றீசல் போல் அமைப்புகள் முளைத்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் வரலாற்றை மறைத்துக் கொண்டு அமைப்புகள் முளைக்கின்றன தவிர வரலாற்றை சொல்லக்கூடிய அமைப்புகள் இன்று எதுவுமே இல்லை. நம்முடைய ஊர் திருச்சியாக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், திண்டுக்கல்லாக இருக்கட்டும், புதுக்கோட்டையாக இருக்கட்டும், சிதம்பரமாக இருக்கட்டும், எந்த ஊர்ல சுதந்திர போராட்டத்தியாக இல்லாமல் இருப்பார்களா? அவருடைய குடும்பம் இல்லாமல் இருக்குமா? அவரிடத்தில் சென்று அவர்களை போய் பார்த்து உங்களுடைய அந்த வரலாற்றுகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள் சொல்லியிருக்கின்றோமா? சொன்னது கிடையாது. அல்லது அமைப்புகள் தான் சுதந்திர போராட்ட அன்றுவாளர்களுக்கு முன்போ பின்போ நிகழ்ச்சிகளை நடத்தி இவருடைய தியாகங்களை நம்முடைய மக்களுக்கு எடுத்து சொல்லிக்கணும். முதல் நம்முடைய மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். நம்முடைய மக்களுக்கு சுதந்திர போராட்ட வீரர்கள் என்று சொன்னால் காந்தியும் நேருமும் சுபாஷ் சந்திர போஸ் தான் எடுத்துக்காட்டுகிறார்களே தவிர, நம்முடைய மார்க்கத்திற்குரிய நம்முடைய இஸ்லாமிய தலைவர்களை நாமும் சொல்வதில்லை, அவர்களும் மறந்து போய் கிடக்கின்றார்கள். இந்தியாவுடைய தேசிய கொடி நமக்கு எல்லாம் தெரியும், தேசிய பறவை, தேசிய பூ எல்லாமே நமக்கு தெரியும், தேசிய பாடல், தேசிய கீதம் சொன்னா ஜனகணமான நம்ம சொல்லுவோம், தேசிய பாடல் எது என்று நமக்கு தெரியுமா? வந்த மாதத்தை வைத்திருக்கின்றார்கள். சோம்நாத் சட்டர்ஜி என்று சொல்லக்கூடிய ஒரு வங்காள தேசத்தவன் எழுதிய ஒரு பாடலை வைத்திருக்கின்றார். அதுதான் இன்றைய அரசாங்கத்துடைய எல்லா நிலையிலும் வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஆரம்பத்தில் இருந்த பாடல் எது? அல்லாமா இக்பால் எழுதிய சாரே ஜஹான் சாச்சா இந்துஸ்தான் ஹமாரா என்ற அந்த அருமையான பாடலை தூக்கிவிட்டு உள்ளே நுழைத்திருக்கின்றார்கள். நாம் யாரும் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றோமா? அதே வந்த மாதத்தை நாமும் பாடலை நம்ம மக்களுக்கும் சொல்லித் தருகின்றோம். அதே இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரணம், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய ஊரில், நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய தியாகிகள் குறித்துண்டான ஒரு சில நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்வதற்காக வேண்டித்தான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தருகிறார்கள், ஹுப்புல் வத்தன் மினல் ஈமான், தேசப்பற்று என்பது ஈமானில் உள்ளது. நாம் அந்நிய தேசத்தவர் அல்ல, நாமும் இந்தியாவில் பிறந்தோம், இந்தியாவில் வாழ்கின்றோம், இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அங்கதான் மரணிக்கிறோமோ அங்கதான் அடக்கம் செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாட்டினுடைய விடுதலைக்கான பாடுபட்ட நம்மளுடைய நிலைமையை நாம் எடுத்து கூறுவது என்பது இன்னொன்று. நபிகள் பெருமானார் ஒதுக்குறும் மகாசின மௌத்தாக்கும், உங்களில் மரணமாகிவிட்டவர்களுடைய நல்ல விஷயங்களை எடுத்து கூறுங்கள். நமக்காக பாடுபட்டவர்கள், நாம் நன்றாக இருக்க என்பதற்கான தங்களுடைய உடல் பொருள் ஆகிய அத்தனை தியாகம் செய்த அந்த மக்களை பற்றி உண்டான ஒரு சில நிகழ்வுகளை நாம் எடுத்து பார்க்க வேண்டும், நம்முடைய மனதிலே பதிய வைக்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாம் இந்த நாட்டு மக்கள், நாம் இந்நாட்டு மன்னர்கள், நாம் தான் ஆள தகுதியான என்ற ஒரு கருத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுத்து வளர்த்தோம் என்று சொன்னால், கண்டிப்பாக நம்ம யாரும் அந்நியர்கள் என்றோ அல்லது வந்தேர்கள் என்றோ யாரும் நம்மை சொல்ல முடியாது, நம்முடைய பிள்ளைகளும் சொல்வதற்கு நாம் விடக்கூடாது. எனவே அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடிய நிகழ்விலே இப்போது மௌலானா முகமது இப்ராஹிம் நூரானி காஷிப் திருப்பி உரையாற்றுவார்கள். அதை தொடர்ந்து இன்னும் ஒரு சில தகவலை சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். இந்திய கிரில் பாடுபட்டு ஷஹீதான மக்களுக்காக ஒரு சிறப்பு துவா மதிலிசம் நடைபெறும். அனைவரும் நிகழ்ச்சி நிறுத்தி வருவது என்று சொல்லும் கொள்கையும் இன்ஷா அல்லாஹ் துவா மதிலிசம் இருக்கின்றது, வேலைவாய்ப்பு செய்திகள் இருக்கின்றன. அதை தொடர்ந்து ரமதான் மாதத்தில் நம்முடைய மௌலானா அபுதாஹிர் ரஸ்தவர்கள் உரையாற்றிய அத்துணை